பெருசு. அதில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப அழகு. நம்ம இந்தியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு. நம்ம அதில் இப்போ இன்க்ரெடிபிள் இந்தியா டாப்பிக்கில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, The statue of Sardhar Vallabhai Patel, world's tallest statue அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்டாச்சு 182 meters டாலாக அமைக்கப்பட்டிருக்கு. பெருசாக இருக்கிற இந்த ஸ்டாச்சுவை குஜராத்தில் இருக்கிற நர்மதா ரிவர் மேலே அமைச்சிருக்காங்க. சர்தார் சரோவர் டேமை நோக்கி கம்பீரமாக நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவை சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரியே அமைச்சிருக்கிறது நம்ம சிற்பி பெயர் ராம்பி சுதார் அவர்கள். ஸ்டாச்சுவை இவ்வளோ கம்பீரமாக கட்டினது நம்ம எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் வல்லபாய் பட்டேலோட 143rd பர்த்டேக்காக இதை இனாக்ரேட் பண்ணி வச்சாரு. இந்த ஸ்டாச்சுக்குள்ள ஒரு மியூசியம், இவரோட டெஸ்ட் வரையும் போய் பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட், ரெண்டு எலிவேட்டர் சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோட ஒரு 3-star ஹோட்டலும் ஒரு பார்க்கும் இருக்குது. இது இந்தியன் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். சரி, ஏய் வல்லபாய் பட்டேலுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வச்சு ஹானர் பண்ணணும், ஏய் இதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டின் பேர் வைக்கணும்னு பார்க்கலாமா? இவர் இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தியோட ரைட் ஹேண்டும் கூட தான். இவர் அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு பிஸ்மார்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் 562 பிரின்சிபல் ஸ்டேட்ஸை சேர்த்து வச்சு நம்ம ஒரு இந்தியாவாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இவ்வளோ பெரிய இவருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் பண்ணி ஹானர் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. This is all about my incredible India. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சுவை பற்றி இப்போ நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. நிஜத்தில் பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டை உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அடுத்து ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஷேர் பண்ண வரையும் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கோகுல் கமலேஷ். பாய்.